ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ்கை விலாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எறா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் இது முழுத்தையும் போட்டுருங்க. அது நல்லா பொரிஞ்சு வரணும். அது பொரியறதுக்காக, நல்லா வதங்கிறதுக்காக அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும், நல்லா கலர் மாறி வரும் மூணும் சேர்ந்து. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைஞ்சி வச்சுக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ சிம்மில் வச்சுட்டு, நம்ம வீட்டில் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம்ல, அது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே மூடிடணும். தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக மேஷ் ஆகிடும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டதுக்கப்புறமா அது நல்லா வதங்கிடும். இது நல்லா வதங்குற ஸ்டேஜில் என்ன பண்ணணும், வதங்காமல் இருக்கிற தக்காளி வெங்காயத்தை வந்து நல்லா மேஷ் பண்ணி விடணும். எறா கழுவி எடுத்து வச்சுருந்தோம்ல, எறா வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் ஒரு சேர சேர்த்து வச்சுட்டு, ஒரு டம்ளர் தண்ணி, நாங்கள் வந்து இது மூணு பேருக்காக பண்ணோம், எனக்கு ரெண்டு வேலைக்கு வேணும், அதனால தான் அப்படி பண்ணேன். திரும்பவும் மூடி சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு, நல்லா கொதிக்கணும். அங்கே பாருங்கள், அவ்வளோதான் நம்ம எறாத்தொக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இன்னும் கூட அதை மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா நல்லா கிரேவி ஆகிடும். இல்லை தண்ணி ஊற்றாமலே விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பங்கு வரணும்ல, அதனால தான் நான் அதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டேன். நீங்கள் தண்ணி ஊற்றாமல் விட்டிங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், செம எம்மியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.